உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ், கால் பண்ணுங்க 9940882200. சார் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் அறிந்தும் அறியாமலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிற பிரபலம் எஸ்பி முத்துராமன். சூப்பர். எஸ்பி முத்துராமன் சினிமாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார், எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தார், யார் யாரெல்லாம் உதவியாளராக இருந்தார்? எஸ்பி முத்துராமன் படிக்கும்போதே அவருக்கு கனவுலாம் சினிமா தான். அவங்க வீட்டில் அவங்களுடைய பெற்றோர் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சு இவர் குறைஞ்சபட்சம் ஒரு பட்டதாரியாவது ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எஸ்எஸ்எல்சி படித்து முடித்த உடனே அவங்க அப்பா கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் எஸ்பி முத்துராமன், என்னுடைய கனவு பூரா அந்த மூணு எழுத்து தான் அது சினிமா, நீங்கள் என்னை எவ்வளோதான் காலேஜில் போய் சேர்த்திங்கனாலும் நான் நிச்சயமாக பாஸ் பண்ண மாட்டேன், அதனால் என்னை கொண்டு போய் எப்படியோ சினிமாவில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். ராமசுப்பையா வந்து அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்களோடும் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். காரைக்குடிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் அறிஞர் அண்ணா வந்தாலும் சரி, கலைஞர் வந்தாலும் சரி, கண்ணதாசன் வந்தாலும் சரி, அவர் ராமசுப்பையாவை சந்திக்காமல் போக மாட்டாங்க, இவரும் அவங்கள சந்திக்காமல் இருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை காரைக்குடியில் வளர்த்ததுலேயே அவருக்கு வந்து மிகப்பெரிய பங்குண்டு எஸ்பி முத்துராமனுடைய அப்பாவுக்கு. சரி, பையன் ரொம்ப ஆசைப்பட்றான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு வந்து கலைஞர் கருணாநிதியின் மூலம் வந்து கண்ணதாசனுடைய அறிமுகம் கிடச்சிது. கண்ணதாசன் அப்போ வந்து ஒரு பிரபலமான பாடலாசிரியராக இருந்தார், அவர்கிட்ட கொண்டு போய் பையனை சேர்த்து அங்கேருந்து சினிமாவுக்கு ஒரு ரூட்டு பார்த்துடலான்ட்டு கண்ணதாசன்கிட்ட கொண்டு வந்து எஸ்பி முத்துராமனை சேர்த்தார் ராமசுப்பையா. கண்ணதாசன்கிட்ட வந்து எஸ்பி முத்துராமன் போனபோது என்ன வாணன்னு ஆசை அப்படின்னு விட்டு கேட்டபோது இவருக்கு என்ன வாணுன்றத விட சினிமா, சினிமாவில் சேரணும் அதுதான் ஆசையாக இருந்தது. அப்போ கண்ணதாசன் சொன்னார், முதல்ல நம்ம தென்றல் பற்றியில் கொஞ்ச நாள் வேலை செய்யட்டும், இங்கே எல்லா சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களும் வருவாங்க, அவங்களுடைய பழக்கம்லாம் இருக்கும், அந்த பழக்கத்துக்கு அப்புறம் வந்து அவர் சினிமாவில் என்ன வாழான்றதை பின்னாடி முடிவு பண்ணலாம். இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டு இருந்தது. ஆனால் சினிமாக்கான கதவு திறந்த பாடில்லை. எஸ்பி முத்துராமனுக்கு மிகப்பெரிய கலக்கம், என்னடா நாம் வந்தோமா ஷூட்டிங் பார்த்தோமா சினிமாவை பற்றி தெரிஞ்சிட்டோமான்னு பார்த்தா இங்கே பத்திரிகை தொழிலையே நம்ம டைம் போயிட்டே இருக்கேன்னு. இவருடைய அந்த ஃபீலிங் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணார், ஏவி மையப்ப செட்டியார்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு போனார் எஸ்பி முத்துராமன். ஏவி மையப்ப செட்டியாருக்கும் எஸ்பி முத்துராமனுடைய அப்பாவுக்கும் எப்படி வந்து நல்ல நெருக்கமான உறவு பிறந்ததுன்றதுக்கு ஒரு கதை இருக்குது. ஓர் இரவு அப்படின்னு அறிஞர் அண்ணாவுடைய கதையை ஏவிஎம் நிறுவனத்தின் படமாக எடுத்தது தெரியும். அந்த படத்துக்கான உரிமைகள் எல்லாம் வாங்குவதற்காக அறிஞர் அண்ணாவை சந்திப்பதற்கு உதவிகரமாக இருந்தவர் சுப்பையா தான், எஸ்பி முத்துராமனுடைய அப்பா தான். அதனால் மையப்ப செட்டியாரோட அவருக்கு நல்ல பழக்கம் இருந்தது. முத்துராமன் கூப்பிட்டு போனார், இந்த பையனுக்கு சினிமாவில் சேரணும்னு ஆசை, என்ன வாணும் இந்த முறை மையப்ப செட்டியார் எஸ்பி முத்துராமனை பார்த்து கேட்டார், சினிமாவில் ஏதாவது கதை வசனம்லாம் எழுதுறாங்கள்ல அந்த இலாக்காவில் உதவி ஆசிரியராக சேர்த்து விட்டுருங்கன்னு, நான் அங்கே உதவியாளராக போய் தொழில் கற்றுக்கிறேன்னு. சினிமா கதை வசனம் எழுதுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி உதவியாளர்லாம் வச்சுக்கிற மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாது, அதனால் உன்னை வந்து எடிட்டிங் துறையில் நான் சேர்க்குறேன். சினிமாவில் முக்கியமானது எடிட்டிங் தான், இந்த எடிட்டிங்கை கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு சினிமா வந்து வசப்பட்டுரும். அங்கே வந்து எல்லாம் தப்பு இயக்குநர் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அந்த தப்பை எப்படி சரி பண்ணலான்னு தெரியும். எடிட்டிங்கிறது ஒரு உன்னதமான கலை, உன்னுடைய சினிமா பயிற்சி அங்கேருந்து ஆரம்பின்ட்டு ஒரு அழகான தொடக்கத்தை எஸ்பி முத்துராமனுக்கு அமைச்சு கொடுத்தது மையப்ப செட்டியார். அப்போ ஏவிஎம் நிறுவனத்தில் பல எடிட்டர் இருந்தாங்க, சூர்யான்னு ஒருத்தர் தலைமை பொறுப்பு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பல எடிட்டர் இருந்தாங்கங்க. அந்த எடிட்டர்களெல்லாம் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து எஸ்பி முத்துராமன் கிடச்சது. இன்னும் டைரக்டர்களுக்கு வந்து எடிட்டிங் அப்படின்றது ஒரு முக்கியமான நாலெட்ஜு, அதை வந்து முழுமையாக அவர் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சது. அப்போ களத்தூர் கண்ணம்மா அப்படின்னு ஒரு படத்தை ஏபி மையப்ப செட்டியாருடைய குமாரர்கள்லாம் சேர்ந்து, அதாவது அவங்க என்னென்னா அப்பா படம் எடுத்துருந்தார், இவங்க கூட இருந்தாங்க, இவங்க மூணு பேருக்கும் நம்ம பேரில் நாம் சொந்தமாக அப்பாவுடைய நிறுவனத்தில் நாங்கள் இருந்தோம் இல்லாமல் எங்கள் பேர்லேயே ஒருவரும் நாங்களே சுதந்திரமாக படம் எடுக்கணும்னு அவங்க அம்மா கிட்ட திரும்ப பேசி அவங்க அம்மாவும் பசங்கள்லாம் ஆசைப்பட்றாங்க அவங்களாம் சேர்ந்து படம் எடுக்கட்டுங்கமே அப்படின்னு சொல்ல மையப்ப செட்டியார் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் களத்தூர் கண்ணம்மா. அந்த படத்தில் தான் கமல்ஹாசன் அறிமுகமானது எல்லோரும் நல்லா தெரியும். அந்த படம் தான் எஸ்பி முத்துராமன் உதவி இயக்குநராக பணியாற்றிய முதல் திரைப்படம்.
நாங்கள்லாம் சொந்த முதல்ல ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றணும்னு சொல்லிட்டு ஏவிஎம் குமார்கள் எல்லோரும் வந்து எஸ் பி முத்துராமன் கேட்டுக்கிட்டாங்க. ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் ஐயப்பன் செட்டியாருடைய குமாரர்கள் எல்லாருக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்தவர் தான் எஸ் பி முத்துராமன் சொல்லணும். எல்லாரும் அவரை வந்து சொந்த சகோதரர் மாதிரி தான் பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து கூட அப்பப்போ கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எஸ் பி முத்துராமனை வந்து மதிக்கிறதுல அவங்க யாருக்குமே கருத்து வேறுபாடு இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் இவர் மேலே பாசம் இருந்தது. அப்புறம் உதவி இயக்குநரத்துக்கு அந்த எடிட்டிங் சீஃப் கூட அப்போ அவ்வளோ எளிதில் ஒத்துக்கலையாம். இல்லை இல்லை, எஸ் பி முத்துராமன் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர், செட்டில் வேலை செய்ததெல்லாம் அவருக்கு சரி வராது, அதனால் அவர் இங்கே இருக்கிறது தான் சரின்னு கூட சொல்லியிருக்காரு. அவருக்கு சொன்ன உடனே ஏவிஎம் குமாரர்களுக்கு பெரிய இதுவாகிடுச்சு, என்னடா நாம் எப்படியாவது இவரை உதவி இயக்குநராக நம்ம படத்தில் சேர்த்துக்கலான்னு பார்த்தா இவர் தடையாக இருக்காருன்னு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவர் வந்து எப்படியோ உதவி இயக்குநராக்கணும்னு பார்க்குறோம், ஆனால் எடிட்டர் சூர்யா ஒத்துக்க மாட்டேன்றார். அப்புறம் மையப்ப செட்டியார் அந்த எடிட்டர்கிட்ட சொல்லியிருக்கார், ஷூட்டிங்லேயும் வேலை செய்யட்டும் எடிட்டிங்லேயும் வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு. அப்படி தான் எஸ் பி முத்துராமன் முதல் முதலாக உதவி இயக்குநராக பணியாற்றினார். களத்தூர் கண்ணம்மா படத்துலேயே பார்த்தா ரெண்டு இயக்குநர்கிட்ட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர் கிடச்சிது. அந்த படத்தில் முதல்ல இயக்குநராக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் டி பிரகாஷா. சில சில பிரச்சனைகள் காரணமாக படம் ஒரு 6-7 அடி வளர்ந்ததுக்கு பின்னாடி அவர் அந்த படத்துலேருந்து விலகினார். அவர் விலகின உடனே அந்த இடத்துக்கு வந்தவர் தான் ஏபிஎம்சி. இப்படி ஒரு முதல் படத்திலேயே ரெண்டு சாதனையாளர்களோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடச்சிது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சினிமா கம்பெனியில் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. டைரக்டர்கள் வேணால் மாறலாமே தவிர, டைரக்டர்கள் அவங்களோட அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி அசிஸ்டன்ட் இருக்காங்கள்ல, அவங்க எல்லா அந்த படத்துலையும் வேலை செய்வாங்க. அப்படி ஒரு கம்பெனி அசிஸ்டண்ட்டாக ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அசிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பணியாற்றினார். அப்போ அவங்க ஒரு இந்தி படம் எடுத்தாங்க, அந்த படத்தில் ரிஷிகேஷ் மோஜோடலாம் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு முத்துராமனுக்கு கிடச்சது. எஸ் பி முத்துராமன் பொறுத்த வரைக்கும் அவர் இத்தனை இயக்குநர்கிட்ட பணியாற்றி இருந்தாலும் அவர் தன்னுடைய குரு அப்படின்னு நினைக்கிறதுனா அது ஏசி திருலோகச்சந்தர் தான். ஏசி திருலோகச்சந்திரன் முதல் முதலாக ஏவிஎம் நிறுவனத்துக்காக பண்ண படம் வந்து வீரத்திருமகன். முதல் படத்திலேயே வீரத்திருமகன் படத்தை இயக்கிய ஏசி திருலோகச்சந்திரனுக்கும் ஏவிஎம் குமாரர்களில் ஒருவரான சரவணனுக்கும் ரொம்ப நெருக்கமான நட்பு பிறந்துச்சு. அது எப்படின்னு சொல்ல முடியாது, சில பேரை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்த உடனே ரொம்ப நாள் பழையின மாதிரி தெரியும், அவங்களோட நட்பாகிடுவோம். அது மாதிரி ரெண்டு பேரும் மிகுந்த பாசத்துக்குரிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் இனிமேல் எல்லா படங்கள்லையும் கூட வேலை செய்யணும்னா ஏசி திருலோகச்சந்திரன் படங்களில் தொடர்ந்து வேலை செய்யுங்க அது போதும்னு சொல்லி ஏசி திருலோகச்சந்திரன் எஸ் பி முத்துராமனை சேர்த்து விட்டது சரவணன். திருலோகச்சந்திரனோடு இணைந்து பணியாற்றிய முதல் படம் அந்த படத்துலேருந்து ஏவிஎம் நிறுவனத்தை விட்டு அவர் விலகுகின்ற வரையில் வந்து தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் எஸ் பி முத்துராமன் அவருக்கு உதவி இயக்குநராக பணியாற்றினார். இன்றைக்கும் அதாவது என்ன சொல்வார்னா, நான் வந்து புகழ்பெற்றிருந்த காலகட்டத்திலே ஏதாவது புதுப்படம் வாய்ப்பு வந்ததுன்னா முதல்ல கொண்டு போய் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்து ஆசி வாங்கிட்டு தான் படப்பிடிப்புக்கே போவேன்னு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எஸ் பி முத்துராமன். அந்தளவுக்கு மிகப்பெரிய குரு பக்தியோடு இருந்தவர் தான் எஸ் பி முத்துராமன். அவருடைய முதல் பட வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் சார், ஏன்னா முதல் படம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? முதல் பட வாய்ப்பு அப்படின்றது வந்து அவருக்கு உருவாக்கி தந்தவர் முகநாதன். முகநாதன் ஏவிஎம் நிறுவனத்தில் பல படங்களில் பணியாற்றியிருக்கார் கதாசிரியராக. அப்போ எஸ் பி முத்துராமனுடைய திறமையை வந்து தொடர்ந்து பார்த்துருக்கார். அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா அதை எஸ் பி முத்துராமன் அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார். அப்போ ஒரு காலகட்டத்தில் சித்ராலயா கோபுனுடைய காசிதன் கடவுட படத்தை ஏவிஎம் நிறுவனத்தினர் படமாக எடுத்தாங்க. அந்த படத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு எஸ் பி முத்துராமனை மையப்ப செட்டியார் கேட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சித்ராலயா கோப்பு மச்ச ஜூனியர் இவர் பார்வையில் டைரக்டராக அவருடைய முதல் படத்தில் நம்ம வந்து பணியாற்றுறா அப்படின்னு ஒரு சின்ன சங்கடம் இருந்திருக்கு. அதன் காரணமாக ஏவிஎம் நிறுவனத்தை விட்டு நம்ம வந்து விலகி திரும்பி மாதிரி வெளியில் வாய்ப்பு தேடலான்னு முடிவெடுத்துட்டார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் குகநாதன் வந்து திரைப்படங்களை தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணார். அது வந்து ஒரு நல்ல யூனிட் அப்போ ஃபார்ம் ஆச்சு அவங்களுக்கு. இவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றி கொண்டு இருந்த ஒரு பாஸ்கர். இந்த பாஸ்கர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எஸ் பி முத்துராமன் எடுத்து பல படங்கள் தயாரித்தார். இப்படி அவர் தயாரிப்பு நிர்வாகி, குகநாதன் வந்து படம் தயாரிப்பு, எஸ் பி முத்துராமன் வந்து டைரக்டர்னு ஒரு செட்டப் பண்ணாங்க. அதுதான் பெத்த மனம் பித்து அப்படின்ற படம். அதுதான் எஸ் பி முத்துராமனுடைய முதல் திரைப்படம். முதல் திரைப்படத்திலேயே ஜெய்சங்கர், முத்துராமன் அந்த காலகட்டத்தில் மிகவும் பாப்புலராக இருந்த கதாநாயகர்கள் மட்டும் இல்லை, எஸ் பி முத்துராமனுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக ரெண்டு பேர் இருந்தாங்க. ஜெய்சங்கருக்கு எஸ் பி முத்துராமன் அவ்வளோ பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல படங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி முத்துராமனுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ரெண்டு நடிகர்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது சொன்ன விஷயந்தான் ரொம்ப முக்கியம்.
அப்போ அவங்க ரெண்டு பேருமே பரபரப்பான நடிகர்கள், நிறைய படம் இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்போ அப்போல்லாம் ஒவ்வொரு நடிகரும் பத்து பத்து படம் நடிப்பாங்க, 12 படம் நடிப்பாங்க. ஜெய்சங்கர்லாம் காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், 6 மேலே ஒரு காட்சிட்டு கூட கொடுப்பாரு. அப்படிலாம் கூட படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீசன் அது. இப்படி இவங்களுடைய காட்சிட்டுக்காக ஒரு பரபரப்பாக படத்தை முடிக்கணுமே, இவங்க காட்சி போயிடுமேனு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தபோது ஒரு நாள் ஜெய்சங்கர் முத்துராம் ரெண்டு பேருமே ஒரு கூட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவசர அவசரமாகலாம் படத்தை எடுக்கணும்னு எங்களுக்காக பார்க்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் காட்சி தேவையோ நாங்கள் தரோம், நீங்கள் இதில் வெற்றி பெறணும், அது ரொம்ப முக்கியம், அதனால் எங்களுக்காக பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எஸ்பி முத்துராமன் மேலே எல்லோரும் அன்பு செலுத்தினாங்கன்னா அதுக்கு காரணம் எஸ்பி முத்துராமன் அந்த அளவுக்கு எல்லோரோடும் அன்போடும் நட்போடும் பழகிறாக இருந்தார். அன்றைக்கி மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா உலகத்தில் ஒரே ஒரு ஆள் கூட எஸ்பி முத்துராமன் பற்றி தப்பாக பேசி கேட்க முடியாது. அது மாதிரிலாம் ஒரு மனுஷன் அமையிறது வந்து கஷ்டம், அப்படி குணநலன்கள் அமையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதராக இன்னி வரைக்கும் இருக்காரு. எஸ்பி முத்துராமன் அப்படின்னு சொல்லும்போது கூடவே இந்த இரண்டு பேருங்களும் நம்ம சொல்லிடுவோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 25 படங்கள் பக்கம் பண்ணியிருக்காரு சார், இவங்களுக்குள்ள வந்து சண்டை கருத்து வேறுபாடுன்னு வந்ததே கிடையாதா? வராமல் இருக்குமா என்ன? வரும், அதான் சொல்கிறேனே, இந்த சண்டைக்கு வந்து ரஜினிகாந்தோட 100th படம் வந்து ராகவேந்திரர். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லா டைரக்டரும் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து க்யூவில் நிற்பாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தும் அவர் பண்ண தயங்கினாராமே, ஏன் சார்? அவர் பண்ண தயங்கினார்னா அதுக்கு மிக முக்கியமான விஷயம், நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது அப்படின்ற ஒரு பயம் வந்து அவருக்குள்ளே இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவதற்கு கே பாலச்சந்திரன் அவர்கள் காரணமா இல்லை எஸ்பி முத்துராமன் அவர்கள் காரணமா? இதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன சொல்ல போகிறீங்கன்னு. கே பாலச்சந்திரன் தான் மிக முக்கியமான காரணம். அதாவது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.